ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான டேஸ்டியான டிஷ் தான், ஃபிஷ் ஃப்ரை. மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறீங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு எப்படி நம்ம செய்கிறது அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மீன் வறுவலுக்கு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நான் ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 மிளகாய் வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து வெறும் தண்ணி இல்லாமல் மிளகாய் மட்டும் எடுத்து அதில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, இதையும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அரைக்க தான் போகிறேன், அதனால் வந்து தோல் எடுக்கலை, தோல் எடுக்காமல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து அரைக்கணும், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு அந்த மிளகாய் வச்சுருந்தா அந்த தண்ணியை போட்டு அரைச்சிக்கோங்க. இது கூட ஒரு சட்டிகை வந்து கல் உப்பு சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போது அரைச்சி வச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இதுக்கு இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இது கூட இப்போது ஒரு 6 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் சங்கரா மீனை வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்க போகிறேன். இப்போ எல்லா மீனையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து மூடி ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா வந்து ஊற வைக்கணும். ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும். இப்போது 1/2 ஹவர் ஆயிடுச்சு, மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு தவாவில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே மீன் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ வந்து மீனை வந்து சேர்த்துடலாம். ஒரு மீனாக எடுத்து போடுங்க. சிம்மில் வச்சு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிடலாம். இப்போது இதே மாதிரி மீதி இருக்கிற மீனையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அருமையான டேஸ்டியான சூப்பரான மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.